all new Diwali collections. Inge pudusu, yellame pudusu. Anandam Silks. டெல்லி விஞ்ஞான் பவனில் பாலி மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி உள்ளிட்ட மொழிகளுக்கு சமீபத்தில் செம்மொழி அந்தஸ்து வழங்கியது மத்திய அரசு. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புத்த பிட்சுகளுக்கு புதிய உடைகளை கொடுத்து வணங்கிய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற பாலி மொழியை செம்மொழியாக அறிவிக்கும் நிகழ்ச்சியில் மரியாதை செய்தார். தாம் பிறந்ததிலிருந்து புத்தருடன் இணைந்த தமது வாழ்க்கை பயணம் தடையின்றி தொடர்வது அதிர்ஷ்டம் என பிரதமர் மோடி பெருமிதம். பௌத்தத்தின் முக்கிய மையமாக விளங்கிய குஜராத்தில் பிறந்த தாம் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பௌத்த வரலாற்று தலங்களுக்கு பயணித்துள்ளதாக பேச்சு. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பருவமழை மீட்பு நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீனஸ் நகர், 200 அடி சாலை, ரெட்டேரி உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டார். மழை வெள்ள பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்கி வியாபார பொருளாக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். என்ன பணிகள் நடந்துள்ளது என மக்கள் அறிவார்கள் என்றும் மக்கள் திருப்தியாக இருப்பதாகவும் விளக்கு. சென்னையில் தேங்கிய மழைநீர் முற்றிலும் வடிந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிக்க திமுக அரசு தயாராக உள்ளதாகவும் பேட்டி. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் உடைஞ்சிருச்சு எங்களுக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு தெரியாம சில இடத்துல இருந்தா கூட அதையும் உரிய கவனம் செலுத்தி அதையும் எடுக்கிறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சென்னை குளத்தூரில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் முதலமைச்சர். அதிமுகவின் 53rd தொடக்க விழாவையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றினார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து இபிஎஸ் மரியாதை. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. அதிமுகவின் தொடக்க விழா நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய இபிஎஸ். வெறும் மழைக்கே திமுக அரசு அலறுவதாக இபிஎஸ் விமர்சனம். பல கடும் புயல்களை திறம்பட கையாண்ட அதிமுக ஆட்சியை குறை சொல்ல முதலமைச்சருக்கு தகுதி இல்லை எனவும் பேட்டி. சென்னை மாநகரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட மேயர் உட்பட எல்லாம் தெரிவிச்சாங்க. அதுக்கு இப்ப 2023லயும் இதே கருத்து தான் சொன்னாங்க. இப்பதான் சொல்லல, இந்த முறை தான் சொல்லல. ஏன்னா தண்ணி தேங்கி நீங்க எல்லாம் காட்சி பிடித்து வெளிப்படுத்திட்டீங்க. அதிமுக 2 பிரியவில்லை, அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என இபிஎஸ் விளக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கும் எந்த திட்டமும் இல்லை என இபிஎஸ் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் தரப்பில் அதிமுக. இன்றைக்கு அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். இனி அவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு சொல்றதுக்கு இல்ல, ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு. இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டுருங்க. அந்தமான் கடல் பகுதிகளில் வருகிற 20 தேதி வளிமண்டல சுழற்சி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தகவல். சென்னை வடபெரும்பாக்கத்தில் 3 நாட்களாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீர் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்தில் சிரமம். ரெட்டேரி ஏரியில் இருந்து உபரி நீர் செல்லும் கால்வாயில் தண்ணீர் நிரம்பி செல்வதால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடிவதில் சிக்கல். ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 120 நாட்களிலிருந்து 60 நாட்களாக குறைப்பு.
நவம்பர் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக ரயில்வே வாரியம் அறிவிப்பு. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் சிக்கியவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் சுரேஷ் கிருஷ்ணா என்பவரிடம் விசாரணை. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தவரை பிடித்த செம்பியம் தனிப்படை போலீசார். பொன்னேரி அருகே நேரிட்ட ரயில் விபத்து தொடர்பாக இதுவரை 25 பேருக்கு சம்மன் அனுப்பி ரயில்வே போலீசார் தொடர் விசாரணை. ரயிலை கவிழ்க்க சதி நடைபெற்றதா என்ற கோணத்தில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான ரயில்வே ஊழியர்களிடம் விசாரணை என தகவல். ஜெயலலிதா மரணத்திற்கு பின் 40 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாக சபாநாயகர் அப்பாவு கூறியது எப்படி அவதூறாகும்? சபாநாயகருக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்த அதிமுக நிர்வாகி பாபு முருகவேல் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுவை விற்கும் அரசால் பட்டாசு கடை அமைக்க முடியாதா என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. காரணமில்லாமல் அரசை குறை கூற வேண்டாம், அவ்வாறு கூறினால் மௌனமாக இருக்க முடியாது என்று கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பதில். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கே கூட சீட்டு இல்லாமல் போகலாம் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேச்சு. தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்துகிறதோ அவர்தான் நம் கண்முன் தெரிய வேண்டும் என விழுப்புரத்தில் நடந்த திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் உரை. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கன்னாவின் பெயரை பரிந்துரைத்த தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட். மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் 51 தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா பதவியேற்பார் என தகவல். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியாவிற்காக அதிகம் விளையாடிய வீரர் என்ற பட்டியலில் தோனியை பின்னுக்கு தள்ளிய விராட் கோலி. நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்கியதன் மூலம் 536 போட்டிகளில் விளையாடி சச்சினுக்கு அடுத்த இடத்தை பிடித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை. விலை மாற்றமின்றி 1 கிலோ வெள்ளி 1,03,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் தொடர்ந்து 3 நாளாக வர்த்தகம் சரிவுடன் நிறைவு. சென்செக்ஸ் 495 புள்ளிகள் சரிந்ததால் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 6 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் இன்னிங்ஸில் 46 ரன்களுக்கு இந்தியா ஆட்டம் இழப்பு. விராட் கோலி, அஸ்வின் உள்ளிட்ட 5 பேர் ரன் ஏதும் எடுக்காமல் அவுட்டான நிலையில் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக 20 ரன்கள் எடுத்தார். ரஷ்யாவுடன் பேச்சு நடத்துவதற்கு முதலில் உக்ரைன் வலிமையான நிலையில் இருக்க வேண்டும் என நேட்டோ அறிவுறுத்தல். உக்ரைனின் வலிமைக்கு மேற்கத்திய நாடுகளின் ராணுவம் நீண்ட காலம் உதவ தயார் என்றும் அறிவிப்பு. அரசியல் உள்நோக்கத்துடன் இந்தியாவிற்கு எதிராக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கூறுவதாக இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம். பிரபல தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலை பிடிக்க கோரிக்கை விடுத்தும் கனடா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார். All your Diwali collections, இங்கு புதுசு, எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.